ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் நிதுலாவுக்கு முடி வெட்டுறதுக்காக கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். அதை தான் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருந்தோம். நாங்கள் வந்து விழுப்புரம் ஒரு வேலையாக போயிருந்தோம். முடி வெட்டுற ஐடியாவே எங்களுக்கு வந்து இல்லை. போகிற வழியிலே சரி வெட்டிட்டு போயிடலாம், டைம் இருக்குது அப்படின்றதால வந்து வெட்டுறதுக்காக கடை உள்ளே போயாச்சு. போயிட்டு அவங்க தலையில் இருக்கிற பூ, ஹேர் பேண்டு எல்லாத்தையும் நான் தான் வந்து கைட்டி எடுத்தேன். உட்கார்றதுக்கு ஏறுறாங்க எட்டலை, அவங்களுக்கு தூக்கி ஒரு வழியாக உட்கார வச்சு அழகாக செட்டில் பண்ணி விட்டாச்சு. உட்காரும்போதெல்லாம் ஜாலியாக தான் உக்காந்துக்கின்னு இருந்தாங்க. ஆனால் முடி வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பார்க்கணுமே, அவங்க முகத்தை வேறு மாதிரி மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரமுகியாக மாறுற நிதுலாவை நாங்கள் அப்போ தான் பார்த்தோம். இப்போலாம் எப்படி உட்காந்து அழகாக ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அந்த தண்ணி அடித்து சீவுற வரைக்கும் நல்லா ஜாலியாக உக்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி ஏர் மாதிரி வச்சு வச்சு தலையில் அடித்தாங்க. அப்போ தான் வந்து பயம் வந்துச்சு அவங்களுக்கு. நான் வந்து பாப்பாவுக்கு சரி ஹேர் கட்லாம் பண்ண வேணாம், முடி வளர்த்தடலாம், இதுக்கப்புறம் வெட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஆனால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல அவங்களுக்கு. ஏன்னா தலைவாரி விட்டா தலையை கைட்டி கைட்டி விட்டுறா. அதே மாதிரி எங்கன்னா கூப்பிட்டு போகணுனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த மண்டையை வச்சிக்கின்னு. அதனால் சரி ஹேர் கட் பண்ணி விட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஹேர் கட் பண்ணுறோம். இப்போது அவங்க முகத்தை பார்த்தீங்களா, அந்த ஏர் ப்ரெஷர் வச்சு அதில் அடிக்க அடிக்க வந்து முகம் வந்து ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. புள்ள பயப்படுமோ அப்படின்னு சொல்லி நினச்சோம். அப்புறம் நாங்களே வந்து இல்லைம்மா அது ஃபேன் தான், உள்ள சும்மா ஃபேன் காற்று வச்சு வச்சு எடுக்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தணும். இருந்தாலும் வந்து நாங்கள் சொல்கிறத நம்பலை, அது நம்ம ஏதோ பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது. பாப்பா வந்து ஆனால் முடி வெட்டுறதுக்கு காட்டவே இல்லை. இப்படி அப்படி திரும்பிக்கிட்டே அவங்க கையை வச்சாலே திரும்பிக்கிட்டே இருந்ததா, அதனால் என்ன பண்ணாச்சு, கையில் ஃபோனை கொடுத்து இந்தாம்மா ஃபோன் வச்சுக்கிட்டு கம்முன்னு உக்காந்துரு, ஃபோன் பார்த்துக்கிட்டே இரு, அதுக்குள்ளே கட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சியாச்சு. ஆனால் அந்த அண்ணனும் பரவாயில்ல, நல்லா அழகாக வெட்டி விட்டாங்க. பாப்பா எப்படி எப்படிலாம் தலையை திருப்புதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறுத்தி நிறுத்தி வெட்டினாங்க. அழகாக உட்காந்து காட்டிக்கிட்டு இருந்தது புள்ள. அங்கே நிதுலாவுக்கு வெட்டி விடுறதை பார்த்த உடனே நிலா, அம்மா நானும் முடி வெட்டிக்குவா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டுட்டு இருந்தது. நான் வேண்டாமா அப்படின்னு சொன்னேன். ஏன் நான் நிலாக்கிட்ட வந்து ஹேர் கட் பண்ண வேணான்னு சொன்னேன்னா, நிலா வந்து யூகேஜி வரைக்குமே ஹேர் கட் பண்ணி தான் இருந்தா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் மொட்டை அடிச்சு காது குத்தியாச்சு அவளுக்கு. இப்போ தான் முடி வளர்க்கவே ஆரம்பித்தான். அதுவும் வந்து கழுத்தை விட கொஞ்சம் கீழே அழகாக வளர்ந்து வந்துடுச்சு. ஜடெல்லாம் பின்னுற அளவுக்கு இருக்கா. இப்போ மறுபடியும் ஹேர் கட் பண்ணி அது மறுபடியும் அவ்வளோ லென்த்து வளரணுன்னா இன்னும் அவள் கொஞ்சம் பெரிய புள்ளியாக அழகாக வளர்ந்துருவா. அப்புறம் எல்லாருக்கும் முடி நீட்டாக இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை சொல்லி அவள் ஃபீல் பண்ணுவா அப்படின்றதால வந்து வேணாமா அப்படின்னு சொல்லிட்டேன் அவகிட்ட. ஆனால் அவளுக்கு நிதுலாவுக்கு முடி வெட்டி நிதுலா முகத்தை பார்த்த உடனே அவளுக்கு நம்மளும் வெட்டலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. ஏதோ சொல்லி சமாளித்து வேணாம் அப்படின்னு அவையாலே சொல்ல வச்சாச்சு. நானாக நிதுலாவுக்கு முடி வெட்டுறதுக்கு முன்னே நிதுலாவை கேட்டேன், முடி வெட்டிக்கிறியா வேணாமாமான்னு கேட்டேன். நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னதால் தான் கூப்பிட்டு வந்தோம். ஏன்னா அவள் வெட்ட மாட்டோம் அப்படின்னானா உட்காந்து காட்ட மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது. சரி புள்ளியே வெட்டிக்கிறேன்னு சொல்லுதே அப்படின்ட்டு தான் கூட்டின்னு வந்து வெட்டினோம். வெட்டினதுக்கப்புறம் தான் நினச்சேன், இவ்வளோ நாள் ஏன் நம்ம வெட்டாத வச்சுருந்தோம் அப்படின்னு. பார்க்குறதுக்கே வந்து பாப்பாவுக்கு முடி வெட்டினதுக்கப்புறம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் போன கடை வந்து விழுப்புரம் கேக்க ரோட்டில் இருக்குது இந்த ஷாப்பு. அங்கே வந்து நல்லாவே முடி வெட்டுறாங்க. ஆனால் இது வந்து ப்ரொமோஷனுக்காகலாம் நாங்கள் சொல்லலை. இங்கே நிலா அவங்க அப்பாவுமே அங்கே தான் வந்து ஹேர் கட் பண்ணுவாங்க, நல்லா வெட்டி விட்றாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதனால தான் சரி பாப்பாவுக்கு அங்கே வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போனது. அங்கே பார்த்தீங்களா, அது முன்னே வெட்டும்போது கூட நிம்மற மாட்டேங்குது பாப்பா. அந்த ஃபோன் கையில் இருக்கிறதால வந்து அதையே பார்த்துட்டு கம்முன்னு இருந்தது. ஃபோன் இல்லைன்னு வச்சுக்கிங்க, இந்தளவுக்கு வந்து அவரை உட்கார வச்சு வெட்டியிருக்க முடியாது. ஃபோன் கொடுக்கறது வந்து ஒரு தப்பான விஷயந்தான், இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஹேர் கட் பண்ணோம் அப்படின்னும்போது அது ஃபோன் கொடுத்து தான் அவளை உட்கார வைக்க முடியுது. இல்லைன்னா உட்கார வச்சு நம்மளால் வெட்ட முடியாது. அதனால தான் பாப்பா கையில் ஃபோன் கொடுத்தது. நீங்கள் யாரும் வந்துட்டு தப்பாக நினைக்காதீங்க. இப்போ வந்துட்டு ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு.
நிலா அவங்க அப்பா வந்துட்டு போயிட்டு பே பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டாங்க. உடனே நிலாவும் நிதிலாவும் அங்கே ஒரே பாச மழை தான். அவங்க அக்கா வந்து நிதிலாவை கொஞ்சி கொஞ்சி வேற தாங்கலை ரெண்டு பேருக்கும். அங்கே பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க அங்கேயே அவங்க ரெண்டு பேரும். நிதிலா முடி வெட்டி நாங்கள் வந்து வெளியே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமும் தலையை தலையை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தது. என்னம்மா அப்படின்னு கேட்டால், அம்மா முடி எங்கே முடி எங்கே தலையிலே காணும், வெட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவளே வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் மோடில் அதை சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு வந்துட்டு நம்ம வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தா லட்சு விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.